உள்ளாட்சி தேர்தல் களத்தில் வாக்களிக்க தயாராக இருக்கும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் நல்லாட்சி வளரணும்னு திமுக கூட்டணிக்கு வாக்களிச்ச நீங்கள் உள்ளாட்சிகளும் நல்லாட்சி மலர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய கூட்டணி கட்சியினருக்கும் உங்களோட பொன்னான வாக்குகளை வழங்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்குறேன். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் உத்தரவிடுங்கள், உங்களுக்கு உழைக்க காத்திருக்கோம்னு நாட்டு மக்கள்கிட்ட நாங்கள் வாக்கு கேட்டோம். இவங்களுக்கு வாக்களித்தா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவாங்கன்னு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்களும் உங்களுடைய வாக்குகளை வழங்கினீங்க. உங்களால் முதலமைச்சர் ஆக்கப்பட்ட நான் மே 7ஆம் தேதி பொறுப்பேற்றுக்கிட்டேன். பொறுப்பேற்றது முதல் இன்று வரை நாள்தோறும் உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். தேர்தலுக்கு முன்னால் என்னென்ன வாக்குறுதிகளை தந்தேனோ அந்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். பெண்கள் எல்லாருக்கும் நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயண வசதியை செஞ்சுருக்கிறோம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய் கொடுத்துருக்குறோம். 14 வகையான மளிகைப் பொருட்கள் கொடுத்துருக்குறோம். ஆவின் பால் விலையை 3 ரூபா குறைச்சிருக்கிறோம். பெட்ரோல் விலை 3 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக வேளாண்மைக்குன்னு தனியாக நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டோம். கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன்கள் ரத்து செஞ்சுருக்கிறோம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வழங்கப்பட்ட 5 சவரனுக்கு உட்பட்ட கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஊரக பகுதிகளில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். கிராமப்பகுதிகளை மேம்படுத்த நமக்கு நாம் திட்டத்தை புதுப்பிக்க இருக்கிறோம். கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தை மீண்டும் தொடங்கிட்டோம். மக்களை தேடி மருத்துவம் என்கிற மகத்தான திட்டம் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் மருத்துவ உதவி பெற்று வராங்க. பொங்கலுக்குள்ள 1 கோடி பேருக்கு சிகிச்சை கொடுத்துருப்போம். கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவர்கள் காவலர் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கு. குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்தவங்களுக்கு 15 நாட்களுக்குள்ள ஸ்மார்ட் கார்ட் வழங்க உத்தரவு போட்டிருக்கிறோம். மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்த 1 லட்சம் பேருக்கு உடனடியாக இணைப்பு தரப்போகிறோம். மற்றவங்களுக்கு விரைவிலே வழங்குவோம். மகளிர் அரசு ஊழியருக்கான மகப்பேர் விடுப்பு 9 மாதத்திலிருந்து 12 மாதமாக உயர்த்தப்பட்டிருக்கு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழிற்கல்வி படிக்க தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஆதிதிராவிட பழங்குடியினர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு நான் வந்தப்போ என்கிட்ட நீங்கள் கொடுத்த மனுக்களில் பெரும்பான்மையான மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கு. இவை அனைத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கோம் என்பதை தலை நிமிர்ந்து சொல்ல நான் விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, ஆட்சிக்கு வந்த 4 மாதத்தில் செஞ்சு கொடுத்துருக்கோம் என்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனித்தன்மையாகும். 10 ஆண்டு காலம் ஒரு கட்சியின் ஆட்சி இருந்துச்சு. அவங்க 2 சட்டமன்ற தேர்தலப்பவும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலை, 10 ஆண்டுகளாக நிறைவேற்றலை. ஆனால் ஆட்சிக்கு வந்த 4 மாதத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் 505 202 வாக்குறுதிகளை நிறைவேற்றின அரசு இந்தியாவிலேயே திமுக அரசாக மட்டும்தான் இருக்க முடியும். இத்தகைய விவேகமும் பொறுப்புணர்வும் அக்கறையும் கொண்ட அரசுக்கு மக்களாகிய நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். இப்போது நான் வரிசைப்படுத்தினது போல ஏராளமான திட்டங்களை வரிசையாக கொண்டு வர இருக்கோம். அதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியமாகும். எவ்வளவு பெரிய சிறந்த திட்டங்களை நாங்கள் தீட்டினாலும் அது பெரும்பாலும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாகத்தான் மக்களை வந்து சேரும். தடங்களோ தடையோ இல்லாமல் எல்லா திட்டங்களும் மக்களை போய் சேர்வதற்கு வழிவகை ஏற்படுத்தி தருவதாக உங்களுடைய வாக்குகள் அமையலாம். உள்ளாட்சிகளும் நல்லாட்சி அமைவதற்கான வாக்குகளாக உங்கள் வாக்குகள் அமையணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் அவரவர்களுக்கான சின்னங்களில் வாக்களித்து தமிழகத்தில் அமைந்துள்ள நல்லாட்சிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று வாக்காளர் பெருமக்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். மக்களுக்காகவே சிந்திக்கிறோம், மக்களுக்காகவே செயல்படுகிறோம். மக்களே, எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உத்தரவிடுங்கள். உங்களுக்காக என்னாலும் உழைப்போம். உங்களில் ஒருவனாக, உங்கள் சகோதரனாக, கலைஞரின் மகனாக, கடமை ஒன்றை மட்டுமே வாழ்க்கை லட்சியமாக கொண்ட ஒருவனாக செயல்படும் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து நமக்கான நல்லதொரு தமிழ்நாட்டை அமைப்போம். நன்றி, வணக்கம்.